மற்றொரு வீடியோவில் உங்களை நேரடியாக சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பாடத்திலே நாங்கள் அமிலம் மூலம் உப்பு என்ற ஒரு பகுதியை படிக்க இருக்கிறோம். தரம் 11 இருக்கிற ஒரு பாடம் இது, 7 அலகு. இதில் நாங்கள் குறைந்த நேரத்தில் அதிக பகுதிகளை பார்க்கிறதுனால நான் சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பல்வேறு பொருட்களில் பதார்த்தங்களில் இந்த மூன்று தான் அடங்குகிறது. ஒன்று, அது அமில பதார்த்தமாக இருக்கலாம், அல்லது மூல பதார்த்தமாக இருக்கலாம், அல்லது நடுநிலை பதார்த்தமாக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு பதார்த்தங்களையும் எப்படி வரைவிலக்கணப்படுத்துறது, அதுக்கான உதாரணங்கள் என்னங்கிறது தான் நாங்கள். ஆகவே இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ரைட், முதலாவது நாங்கள் அமிலம் என்றால் என்னென்னு பார்ப்போம். அமிலம்னு சொல்கிறது நீர்க்கரைசல், நீர்க்கரைசல் நிலையில் H+ அயன்களை உருவாக்கினால் அமிலம். அமிலம் என்பது நீர்க்கரைசல் நிலையில் H+ அயன்களை உருவாக்கினால் அது அமிலம் எனப்படும். அதே மாதிரி நீர்க்கரைசல் நிலையில், நீர்க்கரைசல் நிலையில் OH- அதாவது ஹைட்ரோக்சைடு அயன்களை உருவாக்கினால் அது மூலம் எனப்படும். நீர்க்கரைசல் நீரில் கரைக்கும் போது அது H+ அயன்களை உருவாக்கி சென்றால் அது அமிலம் எனப்படும். OH- அயன்களை உருவாக்கி. அடுத்தது அமிலங்களை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்க போகிறோம் எப்படின்னு சொன்னால், ஒன்று வண்ண அமிலம், இன்னொன்று மென் அமிலம். வண்ண அமிலம், மென் அமிலம். நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து, அதாவது 100% முற்றாக அயனாக்கம் அடைஞ்சு H+ அயன்களை உருவாக்கினால், அதாவது 100% H+ அயன்களை உருவாக்கினால் அது வன்மையான அமிலம், வண்ண அமிலம். வண்ண அமிலத்துக்கு நாங்கள் உதாரணமாக சொல்கிறோம்டா, சல்பூரிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைத்ரிக் அமிலம் போன்றவற்றை சொல்லலாம். அதே மாதிரி மென் அமிலம்னு சொன்னால் அது நீர்க்கரைசல் நிலையில் H+ அயன்களை தான் உருவாக்கும், ஆனால் பகுதியாக அயனாக்கம் அடையும். பகுதியாக அயனாக்கம் அடைந்து H+ அயன்களை உருவாக்கும். அப்படியானது நாங்கள் சொல்வோம் மென் அமிலம். மென் அமிலம் அந்த இது வந்து கார்போனிக் அமிலம் வந்து H2CO3ன்னு சொல்கிறது, இவைகள் வந்து மென் அமிலங்கள். அதே மாதிரி மூலங்களையும் நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் எப்படின்னு சொன்னால், வன் மூலம், மென் மூலம். வன் மூலம் என்று சொன்னால், வன் அமிலம்னு சொன்ன மாதிரியே முற்றாக 100% முற்றாக அயனாக்கம் அடைந்து OH- அயன்களை தோற்றுவிப்பது வன் மூலம். பகுதியாக அயனாக்கம் அடைந்து, பகுதியாக அயனாக்கம் அடைந்து, சரியா, பகுதி அயனாக்கம் அடைந்து OH- அயன்களை தோற்றுவிப்பது மென் மூலம். இப்போ வன் மூலத்துக்கு நாங்கள் உதாரணமாக சொல்லண்டா, சோடியம் ஹைட்ரோக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு போன்றவற்றை குறிப்பிடலாம். அதே மாதிரி மென் மூலத்துக்கு உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால், அமோனியம் ஹைட்ரோக்சைடு போன்ற மூலங்களை நாங்கள் மென் மூலத்துக்கு சொல்லலாம். கால்சியம் ஹைட்ரோக்சைடு போன்றவை மென் மூலங்களாக காணப்படுகின்றன. ரைட், அப்போது நாங்கள் அமிலம்டா என்னென்னு படிச்சிட்டோம், மூலம்டா என்னென்னு படிச்சிட்டோம். இப்போ நாங்கள் படிக்கணும் அந்த நடுநிலை என்றால் என்ன, நடுநிலை பதார்த்தம் என்றால் என்ன. நடுநிலைன்னு சொல்கிறது, அப்போ அது அமிலமும் இல்லை மூலமும் இல்லை. அமிலம் மூலம் என்பவற்றை தாக்கமடைய செய்யும் போது, அந்த ரெண்டும் சேர்ந்து உருவாகிற சேர்ந்து தாக்கமடையும் போது H+ அயன்களும் OH- அயன்களும் தானே இருக்கும். இது ரெண்டும் சேரும்போது H2O ஆக மாறும். அப்படி மாறும் பதார்த்தங்களை தான் நாங்கள் நடுநிலை பதார்த்தங்கள்னு சொல்லுவோம். இப்போ நடுநிலை பதார்த்தம் என்றால் என்ன, அமில மூல பதார்த்தங்கள் தாக்கமடைந்து உருவாகும் இடை பதார்த்தங்கள் தான் நடுநிலை பதார்த்தங்கள். அப்போ இப்படி நடுநிலை பதார்த்தங்களை உருவாக்கும் செயற்பாடுகள் நடுநிலையாக்க செயற்பாடுகள் எனப்படும். நடுநிலை பதார்த்தங்களாக பெரும்பாலும் காணப்படுவது உப்புக்கள், அடுத்தது நீர், சரியா, இவைகள் தான் நடுநிலை பதார்த்தங்களாக காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு அமிலம், மூலம், நடுநிலை என்பவற்றுக்கான ஒரு சுருக்கமான விளக்கம் ஒன்று தந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்பான விரிவான விளக்கங்களை நீங்கள் படிக்க விருப்பம் என்றால் எங்களோட SEC என்று சொல்கிற யூடியூப் அன்லிமிட்டெட் ஆப் மூலம் நீங்கள் படிக்கலாம். அப்படி படிக்க விருப்பமானவங்க என்னோட இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு சென்றால் இந்த பாடங்கள விரிவான விளக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எங்களோட இந்த SCCF மூலம் கணித பாடம், விஞ்ஞான பாடம் என்பன தரம் 10, 9, 10, 11 ஆகிய வகுப்புகளுக்கு நடைபெறுகிறது.
நாங்கள் யூடியூப் மூலமும் தொடர்ந்து உங்களை சந்திப்போம். முடியுமானவர்கள் எங்களை எக்ஸிசிஎப் மூலம் இணைந்தும் தொடர்ந்து கற்கலாம் என கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.